सच्चिदाननंदय विश्वत्पत्ति तापत्रय विनाशा श्रीकृष्णा वो नम बागी यदने लक्ष्मी से च वक्षसि यस्ते हृदय संवि तम नृसींहम अहम भजे जन्मा यदितरतष्विजस्वराट तेने ब्रह्मय आदि कव मुख्यंत यूरय तेजो वारिमृद यथ विनमसर्गो वृषा धाम सदा निरस्तुहक सत्यंपरम धीमह तस्मिन् मुनयः षट् असज्जमानाः कक्षाः समानवयसौ अथ सप्तमायां देवौ अचक्षत गदव, परार्ध्य अचक्षतगृहीतगतौ परार्ध्यकेयूरकुण्डलकिरीटविटङ्कवेषौ मत्तद्विरेफवनमालिकया निवीतौ विन्यस्तया असि आसी, असितचतुष्टयबाहुमध्ये वक्त्रं ब्रुवा कुटिलया स्फुटनिर्गमाभ्यां रक्तेक्षणेन च मनाग रभसं दधानौ द्वारि एतयोः निविविशुर्मिषतोरपृष्ट्वा पूर्वा यथा पुरटवज्रकपाटिका याः सर्वत्र ते अविषमया मुनयस्वदृष्ट्या ये सञ्चरन्ति अविहताः विगताभिशङ्काः विदुर्कमैत्रेयर् चोल् वरम्बुद् எப்படி எதற்காக ஏற்பட்டதுங்கிறதுக்காக அந்த பேக்ரவுண்ட் சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறார் பிரம்மா தன்னுடைய மானசபுத்திராளான சனத்குமாராதிகள் எப்படி வைகுண்டத்துக்கு போகும் பொழுது அங்க விஜயாள் துவாரகா துவாரபாலகர்களாக இருக்கா அந்த அந்த துவாரபாலகர்களுக்கு அவ வந்து சாபம் கொடுத்ததுனால அவர் இருவரும் மேல அவதாரமாக வரா அந்த ஹரண்ய கஷிப்பு ஹிரண்யாட்சன் அதுக்கப்புறம் அடுத்ததுல வந்து ராவணன் கும்பகர்ணன் இப்படி மூணு ஜென்மா எடுக்க போறா அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரியை சொல்றதுக்காக இங்க வந்து வைகுண்டத்தினுடைய வர்ணனையை முடிச்சு அந்த வைகுண்டத்துல ஆறு அஹ் கட்டு அந்த ஆறு ரூமை வந்து தாண்டி அவ போகிறா எந்த ஒரு யாருமே அங்க தடுக்கல ஆறு ரூம் வரையில் யாரும் தடுக்கல ஷட்டு ஆனா அந்த ஒவ்வொரு ரூம்லயும் பல விஷயங்கள் இருக்கு அதுல எதுலையுமே வந்து சனத்குமாராதிகளுக்கு வந்து ஒரு ஈடுபாடே இல்லாமல் ஆறு கட்சாகா ஆறு கட்ட தாண்டி ஏழாவதுக்கு வரும் பொழுது முன் போலவே அவளும் உள்ள நுழையரா வாசல்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பேரை பார்த்தாலும் கூட அந்த ரெண்டு பேர் எப்படின்னா கையில கதையை வச்சுட்டு இருக்கா கேயூரம் குண்டலம் கிரீட்டம்னுட்டு அழகான ஒரு வேஷத்தை போட்டு இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கண்ணுல ஒரு கலக்கம் தெரியறது கொஞ்சம் ஒரு புருவம் வந்து ஒரு புருவ நெறித்தலுடன் ஒரு மூக்கு வந்து புடச்சிண்டு கண்ணு கொஞ்சம் செவப்பா அவளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒரு பதட்டம் தெரிஞ்சது இவர்களுக்கு ஆனாலும் இவா ஒன்னும் பெருசா கண்டுக்கல ஏன்னா பகவான பாக்கணுங்கிற ஒரு ஆசை இங்க ஹரி திதாங் அவளுக்கு வந்து ரொம்ப ஹையா இருந்ததுனால மத்ததெல்லாம் எப்படி ஏன்னா அவளுக்கு வந்து ஒரு ருஜுவான பார்வை அவிஷமையா ஸ்வதிருஷ்டியா விஷமம் கிடையாது ஏற்றத்தாழ்வு கிடையாது இவா எப்படி இருந்தா நமக்கு என்ன நம்மளுடைய கோல் இது நம்ம மாட்டுக்கு போக போறோம் யாரையுமே வித்தியாசமா நம்ம பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட சனத்குமாராதிகள் அவிகதாக எங்கேயுமே ஒரு தடங்கள் இல்லாமல் அவ வந்து சஞ்சரிக்கக்கூடியவர்கள் இங்கேயும் அதே மாதிரி நுழைந்தார்கள் ஆனா நுழைந்த உடனே அவ தடுக்க இப்போ அந்த ரெண்டு துவார பால பாலகர்கள் தான் வாத ரசனானு சதுரஹா குமாராம் விருத்தான் தசார்த்த வயசா விதிதாத்ம வேத்ரேண ச அஸ்கலயதாம் அததர்ஹணான் தௌ விஹஸ்ய தேஜோ விஹஸ்ய பகவத் பிரதிகூல சீலவு இதுல தான் அப்படின்னு திவித்தியா பகுவச்சனத்துல இருக்கிறதெல்லாம் சனத்குமார் அவர்களுக்கு போறது இதுல த்விவச்சனத்துல இருக்கக்கூடியது பிரதமா விபக்தி ரெண்டு பேருக்கு போகிறது ஹம் வந்து நம்ம எடுக்கவே முடியாது இல்லைன்னா பாகவதத்துல அடுத்த ஒரு ஒரு ஃபியூ ஸ்லோகாஸ் நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது எல்லாமே த்விவச்சனத்துல இருக்கு உங்களுக்கு லங்ல லக்காரமா இருக்கட்டும் வர்பா இருக்கட்டும் அஹ் இதுவா இருக்கட்டும் கர்த்தாவா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு வந்து அங்க த்விவச்சனத்துல போட்டுட்டே வர்ற சோ அதனால அந்த அந்த கேட்டகரிய நம்ம ரிமூவே பண்ண முடியாது சம்ஸ்கிருதத்துல அவர்களை பார்த்து விட்டு அந்த நால்வரையும் பார்த்து விட்டு அந்த நால்வர் எப்படி சதுரகா குமாரான்னு அந்த நாலு குமாரர்கள் பார்ப்பதற்கு அஞ்சு வயசு இருக்கிறவா மாதிரி ஒரு சரீரம் தச அர்த்த வயசாக பத்துல பாதி சோ அஞ்சு பஞ்ச வருஷ பாலகவத்து பிரதீயமானான் இங்க போடுறாரு பஞ்ச வருஷ பாலகவத்து பிரதீயமானான் அஞ்சு உள்ள குழந்தைகள் மாதிரி தெரியக்கூடியவர்களாக இருக்கும் அந்த நால்வர் சதுரஹா குமாரானு ஆனா விருத்தானு என்ன பகவான் முதல்ல படச்சவா இவர்தான் பிரம்மாவை படைச்சுட்டும் பிரம்மா வந்து ஃபர்ஸ்ட் பிரஜைகளை படைக்கணுங்கும் பொழுது அஹ் என்ன பகவான தியானம் பண்ணார் இல்லையா அதனால அந்த பகவானுடைய தியானத்திலேயே பிறந்தவர்கள் இந்த நாள் வரும் மேல பிரஜ விருத்தி ஏற்படலைங்கிறதுனால அதுக்கப்புறம் பிரஜாபத்திய சிருஷ்டி பண்ணார் அதனால இவாதான் வந்து பழமையானவர்கள் விருத்தாகா இருக்கிறதுக்குள்ள ஓல்டஸ்டுங்கிறதுனால விருத்தான் ஆனா பாக்குறதுக்கு எப்படி இருக்கா அஞ்சு வயச்காரன் அவ்வளவுதான் குழந்தை அந்த இன்னசென்ச ரெப்ரசன்ட் பண்றதுக்காக அந்த வேற்றுமையே தெரியாத வாழ்க்கை இட்ஸ் வெரி சிம்பிள் டைம் பிரேம்ல அந்த அஞ்சு வயசுங்கிறது அதுலயே நின்னுட்டா வா ஏன்னா பகவானை தியானம் பண்ணணுங்கறதுனால அதே வயசுல இருந்துட்டா மேலும் வாத்த ரசனான்னு வாத்த ரசனாங்கிறச்சே வாத்த காற்று தான் ரஷனா ரசனான இடுப்புல கட்டும் துணி அதனால காத்துதான் இடுப்புல கட்டும் துணிங்கிறதுனால நக்னான்னு எதுவும் போட்டுக்கலன்னு அர்த்தம் எந்த ஒரு வஸ்திரமும் போட்டுக்காத திகம்பரங்கிற மூலியம் அதே போல இருக்கக்கூடிய நால்வர் வாதரசனானு உடுப்பு இல்லாதவர்கள் துணி கட்டிக்காதவர்களாக சதுரஹ குமார விருத்தானு வயதானவர்கள் ஆனால் தச அர்த்த வயசகா ஐந்து வயது பாலகர்கள் போல தெரியக்கூடியவர்களாக இருக்கும் மேலும் வீதிதா ஆத்ம தத்துவானு விருத்தங்கிறது வயசுல மாத்திரம் இல்ல முதல்ல பிறந்தவர்கள்ங்கிறது மாத்திரம் இல்ல அறிவு முதிர்ச்சியும் இருக்குங்கிற வீதித ஆத்ம தத்துவானு ஆத்ம தத்துவம் அறிந்தவர்களான அந்த நால்வர் அவர்கள் தானு அது இல்ல இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் அதே சுட் நாட் பி சப்ஜெக்ட் டு சச் பிஹேவியர் அப்படி இருக்கக்கூடியவர்கள் அவர்களை பார்த்து ஒரு தண்டத்தை வச்சுண்டு வேத்தரேன அஸ்கலயதாம்னா தடுத்தார்கள் யாரு இவ ரெண்டு பேரும் தௌ தௌ அந்த துவாரபாலகர்கள் இருவரும் எப்படி இருந்தா பகவத் பிரதிகூலசீல பகவானுக்கு பிரதிகூலமான ஒரு கேரக்டர் வச்சுட்டு இருக்கா பகவதா பிரம்மண்ய தேவசிய பகவானுக்கு வந்து எந்த பிரம்மண்யம் விச்சிஸ் இந்த பிராமணர்களுக்கு வந்து ஒரு ஒரு பறிவு காமிக்க கூடியவனும் அல்லது பிரம்மண்யம்ங்கிறச்சு ஆத்ம தத்துவத்துல வந்து தளர்ச்சி இருக்கக்கூடியவர்கள் அதே சமயத்துல தன்னுடைய பக்தர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு தேவனாக இருக்கும் பகவான் விஷ்ணு சோ பகவத் பிரதிகூல பகவதா விஷ்ணுவனுடைய பிரதிகூல சீலவு அவளுக்கு வந்து விஷ்ணுவுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இருந்தது அந்த ரெண்டு பேருக்கும் அந்த மூமெண்ட்ல அது நடக்கணும் இருந்தது அதனால எல்லாமே ஒரு லீலை ஒரு விளையாட்டு சோ அங்கையும் அந்த ஜெய விஜயாளுக்கு வந்து பகவானுக்கு பிரதிகூலமாக அதாவது கான்ட்ரடிக்டரியா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரோட இருக்கும் தௌ அவ்விருவரும் தேஜகா விஹசிய அந்த இவாளுடைய சனத்குமாராதிகளுடைய தேஜஸ் அந்த பிரகாசத்தை பார்த்து ஒரு ஏளனம் பண்ணா விஹசிய என்னன்னு ஏளனம் பண்ணா அஹோ அராபி தார்ஷ்டியம் இத்தேவம் தேசாம் தேஜகா விஹசிய ஸ்ரீதர சுவாமி எப்படி சொல்றாருன்னா அஹோ அத்ராபி தாரஷ்டியம்ங்கிறார் அத்ராபின்னு இந்த இடத்துல கூட அதாவது வைகுண்டத்துல கூட இந்த ஏழாவது கட்டுல கூட எங்க பகவானை வந்து அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பர்மிஷன் கேட்டு போகணுமோ அந்த இடத்துல கூட என்ன தைரியத்தோட பத்தியோ இல்லையோ அப்படின்னு இவ வந்து ரெண்டு பேரும் அந்த சனத்குமாராதிகளினுடைய ஒரு தேஜஸ பார்த்து சிரிச்சாளாம் ஏளனம் பண்றா அது என்னமா நீ வந்து உள்ள நுழைவ அப்படின்னு வந்து அந்த கட்டையால வேத்ரேன பெரம்பை வைத்து கொண்டு இந்த மாதிரி ஒரு பிஹேவியருக்கு அவளுக்கு அருகதை கிடையாது அதாவது நாட் இன் திஸ் மேனர் அப்படிப்பட்டவர்களை ந தத்து ஸ்கலனம் அர்ஹந்தி அ தத்து அர்ஹணா தத்து அப்படின்னா ஸ்கலனம் அஹ் அர்ஹணா தத்து அருகந்தி அப்படின்னா ததர்ஹனா அதை அதற்கு அதாவது அப்படிங்கிற மாதிரி சொல்றது ததரஹணாங்கிறோம் அத்ததர்ஹனாங்கிறது இந்த மாதிரி தடுப்புக்கு உட்பட்டவர்கள் இல்லை அவர்கள் ஸோ அத்ததர்ஹனாம் இது இதுக்கு வந்து ஒரு அருகதை இல்லாதவர்களாக இருக்கும் அவர்களை அஸ்கலயதாம் தடுத்தார்கள் இந்த அஸ்கலயதாம்ங்கிறது காரத்துல துவிபட்சனம் வரும் அபவத் அஸ்கலயத் அஸ்கலயதாம் ஸ்கலையத்தின்னு தடுக்கிறதுன்னு அர்த்தம் நிவாரயதினாச்சு அந்த நால்வர் தான் சதுரஹா குமாரானு நாலு குழந்தைகள் விருத்தானு வயசுல பெரியவர்கள் தச அர்த்த வயசா ஆனா பார்ப்பதற்கு ஐந்து வயசு குமாரர்கள் விவித ஆத்ம தத்துவானு ஆத்ம தத்துவம் அறிந்தவர்கள் அதனால அறிவின் முதிர்ச்சியை கொண்டவர்கள் வாதரசனானு எந்த ஒரு உடுப்பும் போட்டுக்கல துணி இல்லாதவர்கள் அவர்களை பார்த்து விட்டு வீக்ய தேஜோ விஹஸ்ய அவர்களுடைய தேஜஸை அஹ் தைரியம் என்ன தைரியம் உனக்குன்னு சொல்லி அவளை வந்து கிண்டல் பண்றா பண்ணிவிட்டு பகவத் பிரதிகூலசீல அந்த பகவானுக்கு ஒரு ஒரு கேரக்டரை கொண்டவர்கள் அந்த இருவரும் அத்ததரகனாம் இந்த மாதிரி ஒரு பண்ணக்கூடாத ஒரு விஷயம் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது அப்பேற்பட்டவர்களை அததரகனாம் அஹ் அஸ்கலையதாம் தடுத்தார்கள் சரியா தடுத்த உடனே ಬದನಕ್ಕೆ ಅವಾ ಬೇಸಪೋರ ಇಪೋ ತಾಭ್ಯಾಂ ಮಿಶತ್ಸು ಅನಿಮಿಶೇಷು นิಷಿಧ್ಯಮಾನಾಃ ಸ್ವರಹತ್ತಮಃ ಹಿ ಅಪಿ ಹರೇಹೆ ಪ್ರತಿಹಾರಪಾಬ್ಯಾಂ 우ಚುಹು ಸುಹೃತಮ ದಿದ್ರಕ್ಷಿತ ಭಂಗೆ ಈಶತ ಕಾಮಾನುಜೇನ ಸಹಸಾರ್ತೇ ಉಪಪ್ಲುತಾಕ್ಷಾಃ ಕೊಂಚ ಅವಾಳಕು ಕೋಮ ಬಂದಿದಾ ಕಾಮಾನುಜೇನ ಈಶತ 우ಚುಹು ಈಶತ ಕಾಮಾನುಜೇನ ಶತ್ರೇ கோ கோபத்துடன் குரோதேன ஊச்சுஹூ கூறினார்கள் அந்த காமனுக்கு அனுஜகா இப்ப நம்ம லிஸ்ட் ஆஃப் இது எதிரிகள் எடுத்தோம்னா ஷட் அரிங்கிறோம் ஷட்ரிபவகா அந்த ஆறு எதிரிகள் எப்படின்னா காமக்ரோத லோபமோகம் மதம் ஆச்சரியம்ங்கிறோம் அதுல காமம் ஃபர்ஸ்ட் பிறந்தது அதன இருந்துதான் வரக்கூடியது குரோதம் அதனால குரோதத்தை வந்து காமனுக்கு அனுஜகா இளையவன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இங்க இண்டிகேட் பண்றார் காமானுஜேன குரோதத்துடன் கூட கூறினார்கள் அஹ் அந்த நால்வருமே என்னாச்சுன்னா அவளுடைய கண்ணு கொஞ்சம் கலங்கித்து என்னத்தினால கலங்கித்து சுஹிருத்தம திதிஷித பங்கே சதி சுகிருத்தம தனக்கு மிகவும் சுகிருத்தாக இருக்கக்கூடியவர் சுகிருத்தமஹா ஸ்ரீஹரிகி சுகிருத்தமாங்கிறது ஆத்மஸ்வரூபம் தான் உங்களுக்கு வந்து சுகிருத்தமம் பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்றோம் இல்லையோ அந்த மாதிரி சுகிரு அப்படின்னாலே ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கறச்சு ஆத்மாதான் ஒவ்வொருத்தனுக்கும் ஆத்மநஸ்துகமாயே சர்வம் பிரியம் பவதி அதனால இதுல பாத்தோம்னா அந்த உபனிஷத்துல இருக்கோம் இல்லையோ துவாசுபர்ணா சயுஜா சகாயோ சமானம் விரக்ஷம் அதுல வந்து அஹ் அஹ் ஒரே விரட்சத்துல ஒரே சரீரத்துல ரெண்டு இருக்கு ஒன்னு சாட்சி சைதன்யம் ஒண்ணு இன்னொன்னு அந்த அஹ் இந்த ஜீவாத்மா சோ பரமாத்மா ஜீவாத்மா ரெண்டுமே ஒரே விரக்ஷத்துல இருக்கும் பொழுது அந்த அது ரெண்டும் எப்பொழுதுமே கூட இருந்துட்டு இருக்கு அப்போ அந்தரியாமையா இருக்கக்கூடிய பகவான் கான்ஸ்டண்டா இந்த ஆத்மஸ்வரூபத்தோட ஜீவனோட இருந்துட்டே இருக்கிறதுனால பகவான் ஸ்ரீஹரி தான் சுகிருத்தமாக பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த அவனை பார்க்கணுங்கிறதுக்காக இவா வந்து ஆசைப்பட்டு வரா நாள் வரும் இல்லையா அப்போ சுகிருத்தம திதிருஷித திதிருஷிதம்ங்கிறது தரிசன இச்சா பார்க்கணுங்கிற ஒரு ஆசை அந்த ஆசைக்கு ஒரு பங்கம் ஏற்பட்ட பொழுது திதிருஷித பங்கே சதி தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய நண்பனான ஸ்ரீஹரியை பார்க்கணுங்கிற ஆசையானது தடுக்கப்பட்ட பொழுது பங்கே சதி அப்பொழுது ஈஷது காமானுஜேன ஊச்சுகு சஹசா உடனே அவர்கள் உபப்லுத அக்ஷாஹா உபப்ளுத அக்ஷாஹா உபப்லுத்தம் குபிதம் கண் கலங்கி அஹ் க்ஷுபித அக்ஷேணி ஏஷாம்தே ஒரு கோவத்துனால அவர்களுடைய கண்கள் சற்றே கலங்கி அஹ் ஊச்சுகு கூறினார்கள் இதுல முதல் லைன பார்ப்போம் தாப்ஜியாம் மிஷத்ஸு அனிமிஷேஷு இந்த தேங்கிறது இருக்கோ இந்த ரெண்டாவது லைன்ல தேங்கரிச்சு உங்களுக்கு சனத்குமாராதிகளுக்கு போறது இதுக்கு அட்ஜெக்டிவ் தான் இங்கே ஸ்வரகத்தமாக நிஷித்தியமானாக ரெண்டுமே தடுக்கப்பட்டவர்களான அவர்கள் கோபத்தோட பேசினார்கள் யாரால் தடுக்கப்பட்டவர்கள் ஹரேஹே ஹரியனுடைய பிரதிகார பாபியம் பிரதிகாரம் பாலயந்தி இரத்திகார பாஹா அந்த பிரதிகாரங்கிறது துவாரம் துவாரத்தை காப்பாற்றுகின்றவர்களான துவார பாலகர்கள் அவர்களுக்கு பிரதிகார பக அப்படின்னு பேரு சோ ஹரேஹே துவார பால துவாரபாலபதி இருக்காளே அந்த ரெண்டு பேர் யாரு நின்னுட்டு காப்பாற்றுகின்றார்களோ அந்த வாயில் காப்பாளர்கள் அவர்களால் தாபியம் நிஷித்தியமானாக தடுக்கப்பட்டவர்கள் மேலும் சு அரகத்தமாக இந்த மாதிரி அததர்ஹனாக முந்தின ஸ்லோகத்துல சொன்னார் இந்த மாதிரி ஒரு ஒரு நாட் சப்ஜெக்ட் சச் பிஹேவியர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தார் இங்க வந்து சு அர்ஹத்தமாக நல்ல ஒரு பூஜிக்க தகுந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல சொல்றார் அவர்களுக்கு அட்ஜெக்டிவ் இங்க சு அர்ஹத்தமாக சுஷ்டு பூஜ்யதமாக அபி அனரகத்வே குரோத அனரகத்வே வாது ரொம்ப பூஜிக்க தகுந்தவர்களாக இருந்த பொழுதிலும் அவர்களை போய் நிஷித்தமான அவர்களை தடுத்தார்கள் அதனால சற்றே கோபம் ஏற்பட்டது இது எப்ப நடந்தது அப்படின்னா மிஷது மிஷத் சு அனிமிஷேஷு அனிமிஷேஷு அந்த அதாவது சிமிட்டலே இல்லாதவர்கள் தேவர்கள்

ஹரேஹே ஹரியனுடைய பிரதிஹார பாபியம் அவர்களால் அவ்விருவரால் நிஷித்தியமான தடுக்கப்பட்டவர்களான தே அவர்கள் அந்த ஈஷத்து சஹசா உபப்ளுதாட்சாக சற்றே கோபத்தினால் சஹசா உடனே கலங்கின கண்களை கொண்டவர்களான அவர்கள் சுகிருத்தம திதிஷித பங்கே சதி ஏவம் ஊச்சுஹூ இந்த சுகர்த்தம திதி முன்னாடி ஆசை பார்க்கணுங்கிற கொஞ்சம் கண்ணு கலங்கி கொஞ்சம் கண் கலங்கினவர்களாக ஊச்சுகு பேச ஆரம்பித்தார்கள் ஒரு மூணு ஸ்லோகம் அவளுடைய கான்வர்சேஷன் இங்க பேச்சு தாப்யாம் மிஷத்சு அனிமிஷேஷு நிஷித்தியமான சுரகத்தமாக ஹரே பிரதிஹார பாபியாம் ఊచు సుహృత్తమదిదృక్ష ఈ సహసా ఉపప్లుతాక్షాంద సందీల ఏం మునయేత్య భగవత్పరిచర్యై తమిణం నివసతం విషమస్వభావ తస్మిన్ గత విగ్రహే వాం కోవా ఆత్మవత్ కుహకయోహో పరిచంకనీయ కెక్నూం తోండ్రదు కేకరా இந்த இடம் என்ன வைகுண்டம் தானே வைகுண்டத்துக்கு வரவர்கள்லாம் யாரு எப்படி வருவா பகவதர்யா பகவான வந்து ஒரு சேவை பண்ணி உச்சேகி நல்ல ஒரு சேவையை புரிந்து அதுக்கப்புறம் இங்கே தத்தர்மேனாம் அந்த பகவானுடைய ஒரு தர்மத்தை மனசுல வச்சுண்டு அந்த சுவாவத்தோட இருக்கிறவர்கள் நிவசதாம் இங்கே வசிக்கிறா வைகுண்டத்தை பத்தி அவர் டிஸ்கிரைப் பண்றச்சே ஒவ்வொருத்தரும் அந்த பகவான நினைச்சு நினைச்சு உருகி உருகி அதுக்கப்புறம் வந்து அப்படியே அந்த ஒரு மோட்சத்தை அடைஞ்சு இந்த இடத்துக்கு வந்திருக்காளோ இல்லையோ பகவத் பரிச்சரியா பாதசேவனம் பாத சேவனம் அர்ச்சனம் பிரபத்தி இது எல்லாத்தையும் பண்ணிட்டுதானே இங்க வந்திருக்கா அப்போ தர்மாவோட தானே இருப்பாவா அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷமஸ்வபாவம் இருக்கலாமோ சோ இக ஏத்திய இங்கு வந்து விட்டு இந்த ஒரு வைகுண்டத்திற்கு வந்து பகவான செய்து விட்டு பகவத் பரிச்சரியையா இக ஏத்திய உச்சேகி பரிச்சரியையா அதுவும் வந்து சாதாரணமா வந்து ஏதோ போறபோக்குல அப்படி ரெண்டு பூவை போட்டுட்டு போறவாளுக்காக வந்த ஏற்பட்ட இடம் இல்லை இந்த வைகுண்டம் உகவத் பரிச்சரியா உச்சைகிங்கிறே மகத்தியா பகவத் பரிச்சர்யா பகவானுக்கு சேவை செய்ததனால் ஏத்திய இங்கு வந்து ஏத்திய இங்கு வந்து இக இந்த வைகுண்டத்தில் வைகுண்டே நிவசதாம் வசிக்கக்கூடியவர்களான பகவத் தர்மிணாம் அப்படின்னா சமதர்ஷினாம் மத்தியே பகவானுடைய தர்மாவை கொண்டவர்கள் பகவான போலவே இருப்பா சாயுஜம் சாமிப்பியம் எல்லாம் சொல்றோமோ இல்லையோ அப்போ பகவானுக்கு ஒரு சேவை புரிஞ்சு இங்க வந்து அந்த பகவத் தர்மத்தோட இருக்கக்கூடிய இங்கு வசிக்க கூடியவர்களுக்கு நடுவுல உங்க ரெண்டு பேருக்கும் வாம் யுவா இப்போ இத்தியர்த்தா சோ உங் இந்த ஜனங்களுக்கு மத்தியில உம் இருவருக்குமே கோயம் ஒரு விபரீதமான ஒரு சுவாவம் உங்களுக்கு அதாவது வந்து வரவாழ பெரம்பு கட்டையை வச்சுட்டு தடுக்கிறாளே அது வந்து ஒரு இது என்ன சுவாவம் அப்படின்னு கேக்குறான் குமாரர்கள் உம் சோ பகவத் பரிச்சர்யா உச்சைகி பகவத் பரிச்சரியையா இஹ ஏத்திய தர்மிணாம் நிவசத்தாம் வாம் இது என்ன ஒரு விபரீதமான ஸ்வபாவம் உங்கள்கிட்ட இருக்கு இல்ல பகவான் வந்து சுவாமிநகா ரக்ஷார்த்தம் இல்லையா எதுக்காக துவாரபால கால வச்சிருக்கோம் நனும் அதை கேக்குறாருங்க ஆஹ் நனும் சுவாமிநகா ரக்ஷார்த்தம் துவாரபாலையோ ஏஷா ஸ்வபாவ ஒரு நல்ல குணம்னா என்ன என்ன அர்த்தம் வரவன தடுக்கணும் சில பேரைதான் உள்ள நுழைய விடலாம் சில பேரை உள்ள நுழைய விட கூடாது அப்படிங்கிற ஒரு பாகுபாடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்வபாவம் தான் வந்து நல்ல குணம் மூல்யம் ஒரு துவாரபாலகனுக்கு ஏன்னா தே ஆர் ட்ரைங் டு ப்ரொடெக்ட் த இது இந்த செக்யூரிட்டி செக் மாதிரிதானே அது அங்க உள்ள உள்ள நடந்துக்கணும் ஆனா இங்க எப்படி கேக்குறானா குககயோஹோ பரிசங்கனியா ஆத்மவது பரிசங்கனியா கஹா ஓ உங்க புத்தி போலவே நீங்க மத்தவாளையும் நீங்க நினைக்கிற எழுப்பாரு எல்லாரும் வரவன் எல்லாரும் வந்து ஒரு ஒரு குதர்க்கமான புத்தியோட தான் வருவான் இவனை விடணும் அப்படின்னு சொல்லி நீ நீட் டிஸ்கிரிமினேட்டிங் பவர் ஹியர் அப்படிங்கறத வந்து பாயிண்ட் அவுட் பண்ற அந்த நாள் வரும் ஆத்மவத்து தன போலவே நீ நினைச்சுட்ட எங்களையும் அது எப்படி நீ நினைக்கலாம் அதுல வந்து தஸ்மின் பிரசாந்த புருஷே கத விக்கிரகே என்னமோ விட் வார்ன்னு சொல்றச்சு நீ வந்து பண்ற செக்யூரிட்டி செக் எல்லாம் சரி இங்க பகவானுக்கு வந்து பிரசாந்த புருஷே அப்படியே சாந்தஸ்வரூபமாக பகவான் இருக்கான் கத விக்கிரகே விக்கிரஹம்னு சண்டை சண்டை எதுவுமே கிடையாது அவனிடத்துல அப்படி இருக்கும் பொழுது நீங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்றதுங்கிறது உங்களுடைய சுவாவத்தை காமிக்கிறதே தவிர நீங்க பண்ணக்கூடிய இந்த துவாரபாலகர்களுடைய ஒரு சுவாவத்தை காமிக்கல

ல தஸ்மின் குகக்கயோகோ கபட்ட ஆத்மவத்து ஆத்மவத்துவதிஷ்டாந்தேன தன்ன போலவே எப்படி இப்போ வந்து யுதிஷ்டனும் துரியோதனனையும் கூப்பிட்டு கண்ணன் போய் பாக்குறச்சு துரியோதனன் போய் எல்லாரையும் பார்த்துட்டு எல்லாம் கட்ட வாங்கிறார் ஆஹ் ஆத்மவத்து தரிச பசியத்தையும் தானே யுதிஷ்டர் போயிட்டு எல்லாருமே நல்லா வாங்குறாரு அப்ப தன்னை போல தானே பாக்குற இட் இஸ்லெக்ஷன் அதே போல நீயும் என்ன அப்படிதான் பாக்குறேங்கிற இந்த நாள் வரும் சோ தஸ்மின் பிரசாந்த புருஷே கத விகே சதி இவன் வந்து பக்தன் இவன் இப்படி பண்ண மாட்டாங்கிறது மனசுல உனக்கு இருக்கணும் இல்லையோ அந்த மாதிரி இல்லையேங்கிற ஒரு நிமிஷம் எடுத்து வேற ஏதோ விண்டோ வந்துடுது ஒரே ஒரு நிமிஷம் ரொம்ப தஸ்மின் பிரசாந்த புருஷே அந்த பிரசாந்த புருஷே சாந்தமாக இருக்கக்கூடிய சுவாவத்தை கொண்டவரான அந்த புருஷன் பகவான் கத விக்கிரகே கத விக்கிரகே யாரிடமும் ஒரு சண்டையில் ஈடுபடாதவராக இருக்கும் பொழுது பாருங்க ஈஸ்வரே பிரசாந்தத்வாது அவித்தியமான விரோதே பயசங்கா சோ அவித்தியமான விரோதே அவருக்கு வந்து பிரசாந்த புருஷனுங்கிறதுனால இஸ் பை நேச்சர் வெரி காம் அதனால அவருக்கு வந்து யாருடனும் ஒரு விரோதம்ங்கிறது கிடையாது ஆகையினால விக்கிரக சண்டை யுத்தம்ங்கிறது அவருக்கு கிடையாது கத விக்கிரகே சதி அப்போ பயத்துக்கு ஒரு ஒரு ரீசனே இல்லையா ஒரு ஃபியருக்கு ஒரு ரீசனே இல்லையோ இல்லையோ அப்படி இருந்த பொழுதிலும் ஏன் நீங்க பண்றேன் அப்படின்னு கேக்குறாங்க வாம் உங்க உங்க ரெண்டு பேருக்குமே

கபட்டமாக இருக்கக்கூடிய உங்க ரெண்டு பேரையும் ரெண்டு பேருக்கும் ஷஷ்டி விபக்தியில இருக்கு சோ குகோகோ வாம் கபடத்தோட இருக்கக்கூடிய உங்க ரெண்டு பேருக்குமே ஆத்மவத்து உங்களை போலவே இன்னொருத்தர் இருக்காங்கிறத கஹா பரிசங்கனியா அந்த மாதிரி நீங்க வந்து சந்தேகப்படும்படியாக யார் இருக்க முடியும் பகவான வந்து பகவான் குறைக்டா இருக்கும் பொழுது அவனுக்கு வந்து ஒரு யுத்தத்திலயும் அவன் இன்வால்வா இல்லாத பொழுது அவனை வந்து காப்பாத்தனம்னா அவனை வந்து யாராவது வந்து கொல்றதுக்காக வந்துட போறாளே அடிக்கிறதுக்கு வந்துட போறாளேன்னு நீ வந்து நம்புறேன்னா எதுக்காக நம்புற நீ அப்படி இருக்க ஒண்ண போலவே நீ மத்தவனை அப்படி நினைக்கிற அப்படின்னு இந்த ஆதிகள் சொல்றான் கோவாம் இஹ ஏத்திய பகவத் பரிச்சரியா உச்சைகி தர்மிணாம் நிவசதாம் விஷமஸ்வபாவ तस्मिन् प्रशान्तपुरुषे पुरुषे गतविग्रहे वां को वा आत्मवत् कुहकयोः परिशङ्कनीयः नहि अन्तरं भगवति इह समस्तकुक्षौ आत्मानमात्मनि नभो नभसीव धीराः पश्यन्ति यत्र योयोः सुरलिङ्गिनोः किं व्युत्पादितं भि उदरभेदि भयं यतो अस्य வந்து ஒரு ரெண்டு वे द्वारपालकाल ஏன்னா அவனுக்கு பயம் யாராவது வந்து நம்மள அடிச்சிட போறாளோ அப்படின்னு உதர பேதி பயம் அந்த பயம் இருக்கிறது எப்படின்னா உதர பேதி உதரம் பயத்த பழக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பயம் அப்படியே வயத்தெல்லாம் கலக்கிறதுன்னு சொல்ற மொழி ஒரு பயம் அந்த ஃபியர் அத வந்து அழகா இங்க வந்து பாகவதத்துல சொல்லியிருக்காரு உதர பேதி பயம்ங்கிற பயத்தை வந்து பழக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பயம்ங்கிறது ராஜாவுக்கு வேணா இருக்கலாம் அந்யசிய வேற யாருக்காவது வேணாலும் இருக்கலாம் இவருக்கு இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது கிம்யுதம் என்ன ஏற்பட்டது அவருக்கு அந்த மாதிரி ஒரு பயம் ஏற்பட்டுதான் என்ன நீங்கள்லாம் இந்த மாதிரி பிஹேவ் பண்றதுக்கு ஏன்னா பகவானுக்கு வந்து ஒரு டிஃபரன்ஸே கிடையாது ரீசனிங் சொல்லணும் இல்லையோ யாரா இருந்தாலுமே ஒரு பயம் இருக்கும் ஆனா ஏன் பயம் இருக்கு தன்னை சேர்ந்தவன் இவன் மாற்றான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் இருந்தாதானே நம்ம வந்து பயப்படணும் எல்லாரும் ஒண்ணுன்னு நம்ம வந்து சொல்லிட்டோம்னா அந்த இடத்துல பயத்துக்கு ஒரு அவகாசமே இல்லாத போயிடுறதோ இல்லையோ முந்தின ஸ்லோகத்துல வந்து இந்த வைகுண்டத்துல தத் தர்மினாம்னு சொன்னார் ஆஹ் அந்த வேர்டுக்காக தான் பார்த்தேன் தத் தர்மிணாம்னு சொல்லும் பொழுது பகவான சேவை புரிஞ்சு பகவானுடைய தர்மமாகவே மைண்ட்ல ஆகி அப்படிப்பட்டவர்கள் தானே இந்த வைகுண்டத்துல இருக்கா அது சரி ஜனங்கள் வேணா அப்படி இருக்கலாம் பகவானுக்கு ஒருவேளை ஒரு டிஃபரன்ஸ் இருந்து இவாளை உள்ள விடக்கூடாது இவாளை உள்ள விடலாம் அப்படின்னு பகவானுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் மொல்லியோ அந்த டிஃபரன்ஸ் இவாளுக்கு மைண்டில் இருக்கலாம் மூலியம் இந்த துவார காலுக்கு அதுக்கும் ஒரு பிரசக்தி இல்லைங்கிறதுக்காக இந்த ஸ்லோகம் பயசங்கா பீஜம் சேதகா பயம்ங்கிற ஒரு ஃபியர் பயத்துக்கோ இல்லைன்னா சங்கா ஒரு சந்தேகத்துக்கோ பீஜம் எது அப்படின்னா டிஃபரென்ஸுங்கிறது தான் பீஜம் ஏன் நம்ம பயப்படுறோம் யோசிச்சு பார்த்தோம்னா எவ்ரி த காஸ் ஆஃப் த காஸ் ஆஃப் எனி டவுட் என்னன்னா நம்ம வந்து டிஃபரெண்டா நம்ம பாக்குறோம் அந்த அங்க ப்ராப்ளம் சச்ச கசியாபி அஸ்மின்னு நாஸ்தி இந்த வைகுண்டத்துல அது யாருக்குமே இல்லையே பகவான விட்டுருவோம் பகவானும் சரி பகவானுக்கே இல்ல இந்த வைகுண்டத்திலேயே எல்லாருக்கும் இல்லங்கும் பொழுது பகவானுக்கும் இல்லையோ இல்லையோ நஹி அந்தரம் பகவதி இஹ அந்தரம்னா பேதஹான் அர்த்தம் டிஃபரன்ஸ் ஏன்னா சமஸ்த குக்ஷௌ பகவதி சமஸ்த குக்ஷௌனா சமஸ்தம் விஸ்வம் குக்ஷௌ எஸ்ய எந்த பகவானுடைய வயத்துல இந்த முழு உலகமுமே உக்காந்துன்னு இருக்கோ அப்ப அவர் பேதத்தை கண்டுபிடிக்க முடியுமா ஒண்ணு ஒரு சிம்பிளா சொல்றேன் சாப்பாடு சாப்பிடுறச்சே நம்ம பலவிதமா வச்சுட்டு ஆனா ஒரு எக்ஸ்பிரஷனும் இருக்கு இப்ப என்ன இப்போ உள்ள போய் எல்லாம் சேர்ந்து கலந்துக்கும் எல்லாம் தானே இருக்க போறதுன்னு ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம யூஸ் பண்றோமா இல்லையா விதவிதமா சாப்பிட்டுட்டு அது தனித்தனியா எதுக்கு சாப்பிடுற உள்ள போய் எல்லாம் கலங்கதானே கலங்க போறது எல்லாம் ஒண்ணு அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்றோமா இல்லையா அதே போல சமஸ்த குற்றம் உலகமே வயத்துல வச்சுட்டு இருக்கான் பகவான்னா எல்லாம் தானே ஆயிடுச்சாங்க அப்போ நம்ம என்ன டிஃபரென்ஸை பாக்குறதுங்க எந்த ஒரு எந்தமஸ்து பகவதி வயிற்றில் வைத்துக் கொண்டிருப்பவன் பகவான் அந்த பகவானிடத்தில் இஹ பகவதி இந்த இந்த வைகுண்டத்தில் இந்த பகவானிடத்தில் எவன் விஸ்வத்தையே வயிற்றில் வைத்துக் கொண்டிருப்பானோ அவனிடத்தில் தீராகா தீரஹினாலே வித்வாம்சகா அதாவது கீதையனுடைய தீரங்கிற ஒரு டெபனிஷன் பார்ப்பதில்லை ஓகே சோ சமஸ்துக்ஷ் அதுக்கு இதுல எது போல அப்படின்னா ஆத்மனி ஆத்மானம் இவ நபஹ நபசி இவ அப்படின்னு ரெண்டு சொல்றாரு ஒண்ணு வந்து ஆத்மனஹா ஆத்மனி தன்னிடத்தில் தன்னுடைய டிஃபரன்ஸ அதாவது ஆத்மாவனிடத்தில் ஆத்மாவனுடைய டிஃபரென்ஸ மாதிரி ஆத்மாவை பார்ப்பது போல் ஆத்மாவினுடைய ஒரு டிஃபரன்ஸ பாக்காத மாதிரி அப்படி எடுத்துக்கணும் ஆத்மானம்ங்கறத வந்து ஆத்மனஹா அந்தரம் பேதம் ந பசியந்தின்னு எடுத்துக்கணும் சோ ஆத்மனி ஆத்மஸ்வரூபத்தில் ஜீவாத்மா பரமாத்மாங்கிறோம் என்ன ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேற வேறையா அப்படின்னா ஜீவனுடைய ஆத்மஸ்வரூபமும் ஈஸ்வரனுடைய ஆத்மஸ்வரூபத்திற்கும் அங்க டிஃபரன்ஸ் கிடையாது அதுபோல இருக்கக்கூடியவர்கள் இந்த அவுட்டர் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம் காரண சரீரம் அவித்யை இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோ வெறும் ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மாவில் பிரம்மஸ்வரூபத்தில் ஆத்மானம் தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கிறார்கள் அப்பதான் அந்த பிரமாத்ம வரப்போறது அதுதான் இந்த ஆத்மாவும் அந்த ஆத்மாவும் ஒண்ணுன்னு புரிஞ்சுக்கிறோம் அப்படிப்பட்ட தீரர்கள் பகவானிடத்துல ஒரு டிஃபரன்ஸ பார்க்கறது இல்ல இன்னொன்னு நபஹா நபசி இவ அப்படிங்கிற எப்படி பரமாத்மனி ஆத்மானம் அந்தர்பூதம் பசியந்தி பரமாத்மாவில ஜீவாத்மா அந்தர்பூதமாக பார்க்கிறார்களோ அதே போல மகா ஆகாஷே நபசி நபசின்னு ஆகாசத்தில் பெரிய ஆகாசத்துல கடாகாசம் இவ ஒரு பானையில இருக்கக்கூடிய ஆகாசம் எவ்வாறு வெளியில் இருக்கக்கூடிய ஆகாசத்தை போன்றதோ இதுக்கும் அதுக்கும் உண்டான டிஃபரன்ஸ பாக்குறது இல்லையோ அது போல ததா ததா அதே போல இங்க வந்து பகவானிடத்துல எந்த ஒரு டிஃபரன்ஸையும் தீராக ந பஷியந்தி எந்த இடத்தில் யுவையோகோ சுரலிங்கினோகோ உதரவேதி பயம் எதா அச கிம் என்ன நடந்ததுன்னுட்டு இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு பயம்ங்கிறது ஏற்படுறது சோ சுரலிங்கினோகோங்கிறார் அந்த ரெண்டு பேரையும் பார்த்துட்டு யுவையோகோ உங்க ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்கன்னா சுர லிங்கி லிங்கினா அந்த அந்த வேஷத்தை போட்டு இருக்கக்கூடியவர்கள் அர்த்தம் லிங்கம் லிங்கம் அஸ்ய சுராணம் தேவர்களினுடைய லிங்கம் ஒரு வெறும்னு அந்த வேஷம் அவுட்டர் வேஷம் தானே தவிர யூ கே நாட் பிகம் தேவாஸ் உங்களுக்கு மைண்டில் அசுரஸ்வபாவம் இருக்குங்கறத இங்க பாயிண்ட் அவுட் பண்ணிடுற நல்வரும் ஐட்டா ததா அப்படியே இந்த மாதிரி இருக்கும் பொழுது பகவான் இந்த மாதிரி ஒரு பேதத்தையே பார்க்காத பொழுது யுவையோகோ சுரலிங்கினோகோ உங்கள் இருவர்களால் அதாவது தேவர்களினுடைய வேஷத்தை கொண்டிருக்கக்கூடிய யுவையோகோ உங்கள் இருவருக்கும் இந்த மாதிரி ஒரு உதர வேதி பயம் எத எங்கிருந்து என்ன காரணத்தினால இந்த மாதிரி ஒரு பயத்தை தொலைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பயமானது எங்கிருந்து வியுபாதிதம் ஏற்பட்டது கிம் உம் அதுக்கு ஸ்ரீதர சுவாமி தான் இங்க வந்து சொல்ற ராஜாதேகே உதரபேதி உதரபேத யுக்தம் பயம் பவதி ததா அதே போல அரசனுக்கு ஒரு பயத்தை பழக்கிற மாதிரி ஒரு பயம்ங்கிறது இருக்கும் வயத்தை கலக்கற ஒரு எப்ப பார்த்தாலும் ஒரு பீதி எவனாவது ஒருத்தன் அட்டாக் பண்ணிட போறானோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு ஒரு அரசனுக்கு அதே போல அஸ்ய இந்த ஸ்ரீஹரேகே தாத்ரிக் பயம் யத ஏன காரண எந்த காரணத்தினால வியுபாதிதம் அதாவது உட்பாதித்தம்னு வந்தது எந்த காரணத்தினால இவருக்கு வரும் ராஜாவுக்கு வரலாம் ஏன்னா ராஜா பேதம் பாக்குறான் இது என் அரசு இது என் நாடு இந்த நாட்டுல இருக்கிறவர்கள் வேற அந்த நாட்டுல இருக்கிறவர்கள் வேற இல்ல உள்நாட்டு பிரச்சனையே அவன் வந்து பயந்துண்டு அவன் சொல்ல போறான் பகவானுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது இல்லையோ அப்பொழுது எந்த காரணத்தினாலும் நீங்க வந்து இப்படி எங்களை தடுக்கிறேன்

லோகான் இதா விரதம் அந்த அந்தர பாவ திருஷ்டியா பாபீயசா திரையா இமே ரிபவ்ரா நீங்க என்னமோ நல்லது பண்ணணும்னு நினச்சிட்டு பண்ண போக இந்த மாதிரி ஒரு அபராதம் செஞ்சிருக்கேன் அதனால உங்களுக்கு வந்து என்ன ஒரு அபராதம் பண்ணியிருக்கீங்களோ அந்த அபராதத்திற்காக பிகாஸ் யூ ஹாவ் தட் டிஃபரென்ஸ் இன் யுவர் மைண்ட் பகவானுக்கு டிஃபரன்ஸ் இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல டிஃபரன்ஸ்ங்கிறது மனசுல வந்துருத்தோ அதனாலதான் கபட்டமாக மத்தவர்களையும் பார்த்து அதே போல நாங்களும் இருக்கோன்னு நினைச்சுண்டு எங்களை நீங்க தடுத்தேள் எந்த இடத்துல இந்த காமக்ரோத லோபம்ங்கிறது ப்ரிவலண்டா இருக்கும் அந்த மாதிரி பாபிய அத பாபம் செஞ்ச இந்த உலகங்களுக்கு நீங்க கீழ கீழே போக போறேள் அப்படின்னு சபிக்கிறா இந்த இதுல தத்து தஸ்மாத் ஆகையினால இந்த வாம் தத்து தஸ்மாத் பரமசிய அமு பிரகிருஷ்டம் இஹ இந்த கத்தும்பராதத்தில் மந்த தீமகி லோகான் இத்தகா விரஜதம் நாங்க என்ன நினைக்கிறோம்னா கொஞ்சம் இந்த இடங்கள்ல எல்லாம் வந்து அன்வயம் கொஞ்சம் கஷ்டம் இழுத்து இங்க இருந்து அங்க பிடிச்சி இழுத்துக்கணும் கொஞ்சம் சோ தது தஸ்மாத் ஆகையினால் அஹ் அமுஷிய இந்த விகுண்டபர்த்து பரமஸ்ய பரமபுருஷனான வைக்குண்டத்தினுடைய பர்த்தாவான பரமபுருஷனான விஷ்ணுவிற்கு பிரகிருஷ்டம் கர்த்தும் பிரகிருஷ்டம் செய்யணும் அப்படி அதாவது பிரகிருஷ்டம்னா பதரம் அஹ் இங்க பாருங்க அமுஷிய வைகுண்டநாத்ய பிரித்தியா யுவாபியம் பிரகிருஷ்டம் பதிரம் ஏவ கர்த்தும் இஹ அந்த இடத்தில் அஸ்மின் அபராதே தத் தீமகி சிந்தையேம அதை நாங்க யோசிக்கிறோம் இந்த மாதிரி ஒரு தவறை நீங்க பண்ணிருக்கீங்க என்ன பண்ணிருக்கீள் பகவானுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சுண்டு நீங்க இந்த மாதிரி ஒரு அபராதத்தை பண்ணிருக்கீள் ஏன்னா மைண்ட்ல துவாரபாலகாளுக்கு வந்து பகவானுக்கு கெடுதல் பண்ணணும்ங்கிறது கிடையாது பகவானை காப்பாத்தணுங்கிறது தான் அவளுடைய மனசுல இருக்கு அதை புரிஞ்சுக்கிறாவா ஆனா அட் தி சேம் டைம் தேட்நாட் ஹேவ் த டிஸ்கிரிமினேஷன் யாரு வந்து பக்தா யாரு பக்தா இல்லைங்கிற ஒரு ஒரு பிரித்த அவள்கிட்ட இல்ல ஒரு பே பாவம் ஏற்பட்டு அந்த இடத்துல ஆகையினால விகுண்ட விகுண்டங்கிறது வைகுண்டம் வைகுண்டபதியான பரமசிய அமுஷ்ய இந்த பகவானுடைய பகவானுக்கு பிரகிருஷ்டம் கர்த்தும் நன்மையை செய்வதற்காக இஹ செய்யணும்ங்கிற அந்த விஷயத்தில் இஹ அப்படின்னா இந்த ஒரு அபராதத்தில் மந்த தீபியாம் யுவாபியாம் கர்த்தும் அதாவது நீங்கள் இருவரும் இதை செய்வதற்காக ஏன்னா உங்களுக்கு புத்தி இல்லையோ இல்லையோ மந்ததி ரொம்ப குறைச்சலான ஒரு புத்தி இருக்கிறதுனால நீ உங்களால் பகவானுக்கு செய்யணுங்கிற இந்த அபராதத்தில் இக ஆஹ் தீமஹி நாங்க வந்து யோசிக்கிறோம் என்ன பண்ணணுங்கிறத பத்தி நாங்க யோசிக்கிறோம் யோசிச்சுட்டு உடனே சொல்லிடுறான் ரொம்ப நேரம் எல்லாம் யோசிக்கல ஈதகா இந்த வைகுண்டத்திலிருந்து அந்தரபாவ திருஷ்டியா உங்களுக்கு பேதபாவம் இருக்கிற காரணத்தினால அந்தர பேதம் அந்த பேத பாவம் அது அந்த ஒரு ஒரு சத்தா அந்த ஒரு பாவம் ஒரு இமோஷன் உங்கள்கிட்ட இருக்கு ஒரு ஐடியா ஒரு ஆட்டிடியூடுங்கிறது உங்கள்கிட்ட இருக்கு அந்த திருஷ்டியா அத பார்த்ததுனால இக இத்தகா இந்த வைகுண்டத்திலிருந்து பாப்பீயசகா லோகான்னு ஆஹ் இருக்கணுமே இல்ல உம் பாபியசகா லோகானு இதா கச்சங்கிறது நம்ம சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன் இங்கிருந்து பாபம் உடைய இந்த பாபம் செய்யக்கூடிய அந்த லோகங்களுக்கு செல்ல வேண்டும் திரையகா இமே ரிபவா அஸ்ய எத்திர எந்த லோகங்களில் எத்திர இமே த்ரையா ரிபவகா அஹ் இந்த மூன்று எதிரிகள் இருக்கின்றன என்ன மூன்று எதிரிகள் அப்படின்னா எத்த எங்க ஏஷு லோகேஷு அஸ்ய பாப்பீசகா இந்த பாபம் அஹ் பாப்பசகிறது சஷ்டியில் இருக்குது ஒரு நிமிஷம் பேரும் நீங்க போகணும் எங்க போகணும் லோகானு கச்ச இங்கிருந்து நீங்க வந்து இந்த வைகுண்டத்திலிருந்து அந்த லோகத்திற்கு செல்லுங்கள் எந்த லோகத்திற்கு எதில் எத்திர எந்த லோகங்களில் அஸ்யா பாபிய அந்த பாவ இமே ரிபவ் பாபம் செய்தவனுக்கு இந்த எதிரிகளும் இருக்கின்றார்கள் யாரு அந்திரிகள் காமகிரித்தாக திரையா பவந்தி கீதையில சொல்லியிருக்கிற மாதிரி இந்த மூன்று எதிரிகளும் எந்த இடத்தில் பாபம் செய்தவனுக்கு வருமோ அந்த லோகங்களுக்கு நீங்கள் இருவரும் ரஜதம் செல்லுங்கள் तद्वाम आमुष्य परमस्य विकुंठ वर्तु कर्तुम प्रकृष्टमिह धीमहि मंद दीप्याम लोकान इतो व्रजतम अंतर भाव दृष्ट्या पापी यसहा इमे रिपवहा अस्य यत्र तेशाम इति इरितम उभो अवधार्य घोरं तं ब्रह्म दंधम अनिवारणं सद्यो हरे हैं आनुचरव उरु बिब्यतहा तत्पादग्रहव அதி காதறேன பகவானோட இல்லையா அதனால சட்டுன்னு அவளுக்கு வந்து ரிக்ரெட் வந்துருத்தும் இந்த சாபத்தை கேட்ட மாத்திரத்துல பிராமணனுடைய நம்மளால மீற முடியாதுங்கிறது அவனுக்கு புரிஞ்சிருச்சு புரிஞ்ச மாத்திரத்துல ஒரு உடனே தக்ஷணாத்து அந்த மொமெண்ட்லேயே ஒரு பயத்தோட அவ ரெண்டு பேர் கால நாலு பேர் காலையும் இவ ரெண்டு பேர் பிடிச்சிக்கிறான் சோ தேஷாம் இதி ஈரிதம் அவர்கள் இதி தேஷாம் ஈரிதம் அவதாரிய இந்த மாதிரி இவ்வாறு தேஷாம் அவர்களுடைய ஈரிதம் அவர்களால் கூறினது அவர்களுடைய வாக்கியத்தை பாஷணம் கோரம் அவதாரிய என்று புரிந்து கொண்டு ரொம்ப கோரமானது அப்படின்னா பாபம் செய்த லோகத்துக்கு போய் காமக்ரோத லோபத்தோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கேட்ட உடனேயே அவதாரிய இந்த மாதிரி அவ சொன்னது வந்து ரொம்ப கஷ்டம் ஆஹ் பரவாயில்ல நீ தானே என்ன இப்ப என்னப்போ எல்லாம் எடுத்துக்காது இம்மிடியட்லி இதை அண்டர்ஸ்டுட் த இது மேக்னடியூட் ஆஃப் தட் சாபம் அதனால கோரம் அவதாரிய அவர்கள்னால் பேசப்பட்ட விஷயமானது ரொம்ப கோரமானது அப்படிங்கறத புரிஞ்சுட்டு தம் பிர தண்டம் அந்த பிராமணனுடைய சாபத்தை அஸ்திர பூகைகி அனிவாரணம் அவதாரிய அஸ்திர பூகைகி பூகம்னா சமூகம் அஸ்திரங்களினுடைய சமூகத்தினால கூட அந்த பிரம்ம தண்டம் தண்டம்னா தண்டனைன்னு ஒரு அர்த்தம் தண்டம்னா கையில இருக்கக்கூடிய கோள்னு ஒரு அர்த்தம் சோ அந்த அதை வந்து ஒரு வெப்பனா எடுத்துட்டோம்னா நம்ம நார்மல் வெப்பன்னால அந்த தண்டத்தை வந்து நம்மளால அடிக்க முடியாது இது வந்து சாபம்ங்கிற ரூபமாக இருக்கக்கூடிய தண்டத்தை கூட அஸ்திரங்கள்னால நம்ம தடுக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுண்டு அவதாரிய சத்யா உடனேயே ஹரேஹே அனுச்சர ஹரியனுடைய சேவக்கர்கள்ங்கிறதுனால அது இம்பார்ட்டன்டாங்க ஹரியனுடைய சேவக்கர்கள் ஒல்லையோ ஆகையினால உடனே அதி ரொம்ப ஒரு அஹ் பயந்த சுவாவ பயத்துடன் கூட உரு பிப்யதா மிகுந்த பயத்துடன் கூட இந்த உரு பிப்யதா அதிகமான ஒரு பயத்தை கொண்டவர்களாக ஏன்னா முனிவர்களோ இல்லையோ அப்படின்னு சொல்லி ஒண்ணு அதி காத்தரை என்னன்னா ரொம்ப பயத்தோட உரு பிப்யதாங்கரைச்சு பகவானுடைய ஒரு ஒரு அனுச்சரால் இந்த முனிவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரதாபத்தையும் புரிஞ்சுண்டா அந்த தேஜஸ்யம் புரிஞ்சுட்டதுனால உரு மிகவும் பிப்யதகா நமஸ்காரம் பன்னெண்டே இருக்கும் பொழுது அவாளுக்கு பயம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது காத்தரம்ங்கிறது கேன் ஆல்சோ பி இன்டிபிரிட்டட் அல் கவர்டிஸ்னு அதாவது ஒரு கோணத்தனமாங்கிறது சொல்லலாம் அத விட வந்து ஒரு பயம் இல்ல சங்கா முதல்ல வந்து ஒரு ஒரு ஸ்லைட் பியர் அதிகாத்தரேன ரொம்ப வெடவெடுத்து போய் அப்படியே ஒரு சிவரிங் நேச்சர்ங்கிறதுக்கும் காத்தரம்னு எடுத்துக்கலாம் சோ அதிகாத்தரேன ஒரு நடுக்கத்துடன் உரு பிப்யதா மிகவும் பயந்தவர்களான நால்வருடைய கால்களை பிடித்து கொண்டவர்களாக அபததாம் விழுந்தார்கள் அப்படின்னா தண்டவது கீழ அப்படியே நமஸ்காரம் பண்ணாம் தண்டவத்து அபததாம் ஒரு கட்டை அப்படியே கீழ படுத்துட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காலை பிடிச்சுட்டு அப்படியே நமஸ்காரம் பண்ணலாம் சரியா சோ இவ ரிக்ரெட் பண்ணிட்டாங்கிறத புரிஞ்சுட்டு